சார் இட்ஸ் 3.5. அதில் வந்து ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை 4x²y/2z² × 6xz³/20y⁴ இப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது வந்து மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளோதான். அப்போ இந்த ஃபோரை வந்து எப்படி எழுதலாம்னா 2×2 எழுதிக்கோங்க. இந்த x² வந்து x×x 2 times, அந்த x²னா 2 times x×x, ஒய் வந்து 1 டைம். ஓகே, அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 2 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த z² வந்து 2 times z²னா 2 times z×z எழுதிக்கோங்க. இன்ட்டு இந்த 6 அப்படி பிரிக்கலாம்னா 3×2 6 இன்ட்டு எக்ஸ் வந்து 1 டைம் தான் இருக்குது, எக்ஸ் போட்டுடலாம். இசட் வந்து 3 டைம் இருக்கிறதுனால z×z×z போட்டுக்கலாம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, 20னா 2×2 4 4×5 20. ஒய் வந்து 4 times y×y×y×y போட்டுக்கோங்க. இப்போ இங்கே இதில் ஒரு 2y-ம், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2y-ம், இதில் ஒரு 2y-ம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ இந்த 2y-ம் இந்த 2y-ம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு y இருக்குது, இந்த y-க்கு இங்கே ஒரு y-யை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணோம். ஓகே, கேன்சல் பண்ணால் ரிமைனிங் இருக்கிறத பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஓகே, மேலே 3×x×x×x×z மட்டும்தான் மேலே இருக்கும். மேலேயும் கீழே கேன்சல் பண்ணுங்கள். ஓகே, மேலேயும் கீழே ஃபுல்லாக கேன்சல் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ரிமைனிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா 3×x×x×z இருக்கும். பை டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 5 மட்டும்தான் இருக்கும், 5 இருக்கும். இந்த 2 கேன்சல் ஆகிடும், 5×y×y×y. அப்போ 3×3×x×x வந்து எத்தனை டைம், 3 டைம் இருக்கனால x³ z போட்டுக்கோங்க. 5y எடுத்துகிட்டு y வந்து 3 டைம்ஸ் இருக்கனால 5y³. இதான் வந்து ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். ஓகே, 3x³z/5y³. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே, p²-10p+21/p-7×p²+p-12/p-3² இருக்கு. இப்போ என்ன பண்ணோம், நம்மளை வந்து மேலே உள்ளதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதான் ஃபேக்டரைஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ p²க்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம், கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்குது. 1×21 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1×+21. அப்போ 1×+21 is +21. ஓகே, 1×21 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 21 போட்டுக்கோங்க. அப்போ இதை வந்து இங்கே வந்து நமக்கு வந்து -10 நம்ம கொண்டு வரணும். அப்போ -3×-3-7 பிரிக்கலாம், -3×-7 வந்து +21 வந்துடுச்சு. ஓகே, இது வந்துடுச்சு. -3×-7 மைனஸ் பண்ணோம்னா என்ன வருதுனா -10, அப்போ அதுவும் வந்துடுச்சு, நம்ம கிடச்சிருச்சு. ஓகே, அப்போ இந்த மாதிரி பிரிக்கணும். ஓகே, ஸோ -−(-)++21 வந்துடும். அதையே நம்ம மைனஸ் பண்ணும்போது -10 கிடைச்சதுனால, அப்போ p²-10p எப்படி எதுலானா -3p-7p மாற்றிக்கணும். ஓகே, +21 அப்படி போட்டுக்கோங்க. இந்த -10p மட்டும் அப்படி பிரிக்கிறோன்னா -3p-7p. அடுத்தது என்ன பண்ணணும், இதையே வந்து கம்மியன் பண்ணிக்கணும். கம்மியன் பண்ணிட்டு இதில் பிங்கிற டைம் வெளியிடுங்க, அப்போ என்ன வரும், p-3. அதே மாதிரி -7 இது ரெண்டுத்துலேயும் காமன் எடுக்கணும். ஓகே, -7 ரெண்டுத்துலையும் காமன் எடுத்தனா வரும்னா p-3 வரும். அப்போ p-3யும் சேமாக இருக்கனால p-7×p-3 இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ். ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று இங்கே வரும், இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். p²+p-12 ஃபேக்டரைஸ்னால் அதே மாதிரி இங்கே வந்து 1 இருக்குது, 1×மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 1×-12 is -12. இதே மாதிரி மல்டி பிரிங்க, இங்கே வந்து +p வரணும். அப்போ 4×-3 -12 வந்துடும். கரெக்ட், 4×-3 -12 வந்துடும். அதே நேரத்தில் 4×3 ஆட் பண்ணால் என்ன வரணும், 1 வந்தது, பாசிட்டிவ் டேர்ம் வந்ததுனால பிரச்சனை இல்லை. ஓகே, அதனால் இப்போ p² அப்படியே போட்டுடலாம். இந்த p ஒரு இடத்துல என்ன பண்ணலன்னா எப்படி பிரிக்கணும், இந்த பிரிக்கணும். ஓகே, 4p-3p போட்டுட்டு அந்த -12 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ இது ரெண்டுத்தில் கம்மியன் பண்ணிவிட்டு இதில் பிங்கிற டைம் வெளியே எடுத்திங்கன்னா வரும் p+4. அதே மாதிரி இங்கே வந்து
இது ரெண்டுத்தில் மைனஸ் த்ரீயை காமன் வெளியே எடுத்திங்கன்னா பி ப்ளஸ் ஃபோர் வந்துடும். அப்போ பி மைனஸ் த்ரீ இன்ட்டு பி ப்ளஸ் ஃபோர்னு வந்துடும். ஓகே, இதான் வந்து செகண்ட் ஃபேக்டரைஸ். இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் டென் பி ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் வந்து எப்படி எழுதலாம்னா பி மைனஸ் செவன் இன்ட்டு பி மைனஸ் த்ரீன்னு எழுதலாம். ஓகே, அதே மாதிரி பை பி மைனஸ் ஒன் கீழே எழுதி எழுதிக்கோங்க. அதே மாதிரி மேலே வந்து ஃபேக்டரிஸ் வந்து என்னென்னா பி மைனஸ் த்ரீ இன்ட்டு பி பி ப்ளஸ் ஃபோர் பை பி மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்னால. ஓகே, இந்த இந்த ஒரு பி மைனஸ் த்ரீக்கு ஒரு பவர் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா இங்கே வந்து பி மைனஸ் செவனும் பி மைனஸ் செவனும் கேன்சல் ஆகிடும். அப்போ பி மைனஸ் த்ரீ இன்ட்டு பி ப்ளஸ் ஃபோர் பை பி மைனஸ் த்ரீன் இருக்கும். அப்போ திரும்பியும் பி மைனஸ் த்ரீ கேன்சல் பண்ணலாம். லாஸ்ட் ஆன்சர் வந்து பி ப்ளஸ் ஃபோர். இதுதான் வந்து இதோடைய ஃபைனல் ஆன்சர்.